என்ன செய்ய முடியும் அண்ணனுக்கு சாப்பாடா யோ இறங்கி வாயா உன்னதாயா என்ன இது திருவாத்த மாதிரி முழிக்கிற இறங்கி வா ஊருக்கு புதுசா ஆமா வீடு செலவுக்கா ஆகட்டுமே கூட்டு வந்தேன் இதா சின்ன வேலை ஸ்டேட்டா ஆமா இப்படியே 5 கிலோமீட்டர் நடந்து போனீன்னா வந்து சேந்துறோம் புறப்படு 5 கிலோமீட்டரா சின்ன மலேஷியால கொண்டு போய் விடுறதா 30 ரூபாய் வாங்குறேன் சொன்ன வாஸ்தவம் தான் இப்ப செங்கமலை எங்க கூட எஸ்டேட் வரேன் சொல்லிருச்சே வாங்க மூணு பேரும் சேர்ந்து போவோம் உன்னை நம்பி எப்படி ஒரு வயசு புள்ளி கூட்டு வருது நீ போய் ஏ செங்கமலம் சரி கொஞ்சம் வருமா என்ன என்ன விளையாடுற என்ன இந்த வண்டியில ஏத்தலைன்னு சொன்னா வேற யாரையும் ஏத்தவே கூடாது அவர் மேலே கை வச்சிட்டியா நீ என்ன 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 ஐயோ இங்க பாரு என்ன வண்டில ஏத்தறனால பரவாயில்ல இந்த ஆளு வண்டில ஏத்த கூடாது இந்தா சாப்பாடு நீ அண்ணன் கிட்ட கொடுத்துரு நடந்து போனதே உங்களுக்கு அறிவு வரும் ஆஹா தாராள புத்திங்க யோ 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 இந்த சின்னமலை எஸ்டேட்டுக்கு எப்படி போணும் அதாவது சொல்லுயா சின்னமலை எஸ்டேட் என் வாழ்க்கைய கெடுத்துட்டேயா பரவாயில்ல இப்படியே இந்த மரத்துல ஏறினா வந்து சேர்ந்துருப்போம் மரத்துமலையா என்ன இந்த ஊர்ல எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க என்னங்க என்னங்க ஏங்க என்னங்க ஏமா ஏண்டி நிமிஷம் கொஞ்சம் கூட ஈவு இருக்கலாம எல்லாரும் இறக்கி விட்டீங்க உங்க தாராள மனசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த சின்னமலை ஸ்டேடியம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் நடந்தே போயிடுவேன் சின்னமலை அது சுத்தி அப்படியே படிக்க தெரியுமா ஓரளவுக்கு தெரியும் அப்படியே சுத்தி வாங்க படிங்க முதுகுல ஒண்ணும் எழுதலையே யோ கீழே படியா சின்னமலை ஸ்டேட் நன்றி செங்கமலம் நான் ரொம்ப நாளா உன் மேல ஆசை வச்சிருக்கேன் அது உனக்கே தெரியும் தனியா இந்த காட்டுல நாம சந்திச்சிருக்கோம் இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன சொல்ற நான் என்ன சொல்ல போறேன் கொஞ்சம் இப்படி வாங்க ஏன் இங்கே நிக்கிறேன் உங்க இஷ்டம் இந்த காட்டுக்குள்ள எங்க ஓடிடுவேன் இனிமே அவன் வரமாட்டா நீங்க தைரியமா போங்க வந்ததுக்கு அப்புறம் தி எஸ்டேட்டே நாசமாக்கிட்டானுங்க ஆமா நீ யாரு நானா வேலக்கார இந்த எஸ்டேட்ல வேலை தேடி வந்திருக்க இந்த எஸ்டேட்லயா நீ உருட்ட மாதிரி தான் ஏன் ஓலங்க சாம்பளமே கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்துட்டாலும் ஒண்ணுக்கு ரெண்ட கையெழுத்து மட்டும் வாங்கி பானுங்க ஒரே சொரண்டல் தான் இதுல யார தட்டி கேக்குறதே இல்லையா கேட்டாலும் அடி உத தான் பெரியவர் போய் சேர்ந்துட்டாரு சின்னவர் என்னமோ அமெரிக்காவில இருக்கறாராம் அப்படியே வந்தால என்ன கிழிச்சிரவா போறாரு இதெல்லாம் உனக்கு விவரமா எப்படி தெரியும் எங்க அண்ணன் டெஸ்டேட்ல தான் வேலை செய்யுது அப்பப்ப ஏதாவது சொல்லும்
அவன் நீ என்ன செய்ற? உங்க பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்க. அழகாவும் பேசுற, அழகாவும். இல்ல நான் இனிமே இங்க தான் வேலை செய்ய போறேன், உன்ன மறுபடியும் பாக்குறேன்னு சொன்னேன். என்னங்க எஸ்டேட்டுக்கு போற சரியான வழி இதானே? ஆமா. நீங்க? நான் இந்த வீட்டு எஜமானி அம்மா. யார பாக்கணும்? இங்க ஆதி மூலம்னு. நான் தான் ஆதி மூலம். என்ன விஷயம்? என் பேர் சேது. நம்ம டாசிந்து வர்ற சுவாமிநாத ஐயர் அமிச்சாங்க. ஐயர் அனுச்சாரா? அவனி நம்ம ஆளு. இது லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. என்ன எதிர்காலத்திலேயே அன்புள்ள ஆதி மூலம் இந்த கடிதம் கொண்டு வரும் சேது எனக்கு வேண்டிய பையன், சரியான ஆள். ராஜதந்திரி நம் திட்டத்திற்கு மிகவும் உதவியாக இருப்பான். உபயோகப்படுத்திக் கொள்ளவும் இப்படிக்கு சாமிநாதன் ஆயரு. ஐயரா, என்ன நடக்க போதோ? என்னது இந்த தம்பி கொண்டாந்தது? இந்த தம்பி ராஜாவின் பக்கம். என்ன மலையாளத்துல வந்து? இங்கிலீஷா தமிழா உருதா? தமிழ். நான்சென்ஸ் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட். நீ எப்படி அப்பாடா? தம்பிய வேலைக்கு வச்சுக்க சொல்லி ஐயர் எழுதியிருக்காரு. என்ன வேலைக்கு வந்துக்கிறியா? ஆமா முதலாளி. அதான் இங்க ஏற்கனவே தண்டசோறு பசங்க அமைக்க அமைக்க துண்ணுக்கிறானுங்களா? எங்க அந்த உணர்த்தன் காத்த வராயா? கோயிலுக்கு போயிருக்கான். பிரசாதத்துக்கு வேற கோயிலுக்கு போயிருக்கான். உனக்கு என்ன வேலை தெரியும்? கணக்கு வழக்கு எல்லாம் தெரியும் முதலாளி. அதான் கணக்கு வழக்கு கேக்கு மேக்கு பாக்குறதுக்கு இவங்கறானே. உனக்கு சைக்கிள் டிஷா ஓட தெரியுமா? தெரியும் முதலாளி. மசாலோட சுட தெரியுமா? தெரியும் முதலாளி. அதான் மசாலோட சுட தெரியும் சொல்றாரு. அதான் ரிக்ஷா ஓட தெரியும் சொல்றாரு. ஷட் அப். காட்ட காட்ட தெரியுமா? தெரியும் முதலாளி. காட்ட. ஐயோ டிசாப்போயிண்டட். புரியல முதலாளி. இது அமெரிக்கன் இங்கிலீஷ். உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். இனிமே என்ன டவுட் கேட்காத. மாசம் 10,000 சம்பளம், 20 நாள் லீவு. ஓகே ஓகே. அவன் கிடக்குறான் லூசு பய. குறை மாசத்துல பிறந்தவன். நீ நம்ம காலையில தங்க. எனக்கு எப்பப்ப வேலை செய்யணுமோ அப்பப்ப செஞ்சு கொடுத்துரு. வெள்ளிக்கிழமை நாள் அதுவுமா வந்திருக்கிற? எப்படியா பாப்போம். இந்த வீடு? இந்த வீடு தான். அதானா? ஆமா ஆமா. உருப்பிடிச்சிருக்குது. நான் வரலையா? வரியா? இப்பதானே வந்திருக்கிறேன். வணக்கம். நீங்களா? நீங்க எப்படிங்க? பக்கத்து வீடுதா? பக்கத்து வீடுதானா? வசதியா போச்சுங்க. எதுக்கு? எல்லாத்துக்கும். இல்ல இல்ல இல்ல, அது வந்து நீங்க தெரிஞ்ச ஆளாச்சே. நான் புது ஆளு, ஏதாவது வேணும்னு சொன்னா உங்ககிட்ட அப்பப்போ தெரிஞ்சேன். அதானே. ஆமா, வந்த உடனே உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அது எப்படி? நம்ம முகராசி அப்படி. வெறும் தரையா இருக்கு, படுக்கிறதுக்கு பாய் தலை கூட இல்ல. ரொம்ப குளிருமே. என்ன பண்ணுவீங்க? குளிருதே. சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என் வீட்லயும் கொண்டு தரேன். ஆமா, சாப்பாடு வந்துடுறேன். பெரிய ஆளுதா?